உங்களுக்கும் காங்கிரஸ்காரங்களுக்குமே உங்க மேல நீங்க வெற்றி பெறுவீங்கன்ற நம்பிக்கை சுத்தமா இல்லாத போது நீங்க எப்படி மக்கள் வந்து அதீத நம்பிக்கை வச்சு அமோக வெற்றியை உங்களுக்கு தரணும், அதுக்கப்புறம் நீங்க பிரைம் மினிஸ்டர் வேற ஆகணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? இதுவும் மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கடைசியா மக்கள் வந்து ராகுல் காந்தி கிட்ட வைக்கிற சில கேள்விகள் என்ன அப்படின்னாக்க, வயநாட்டில் போட்டிடுற நீங்கள் தோத்துடுவோம் அப்படிங்கிற உங்களுடைய காங்கிரஸ்காரர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்து அதனால தான் நீங்கள் ரெண்டாவது தொகுதியான யூபியில் இருக்கிற ரேபரேலியில் போட்டிடுறீங்களா? அடுத்தது வந்து மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து இன்னொரு காங்கிரஸ்காரர் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அவர்கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறீங்களா? இப்படி அவநம்பிக்கையே இல்லாமல் இருக்கும்போது பிரதம மந்திரியாக நீங்கள் எப்படி வர முடியும்னு நினைக்கிறீங்க? எந்த நம்பிக்கை உங்களுக்கு அதுக்கு சக்தியை கொடுக்குது, அந்த நம்ப வைக்குது, நீங்க வர முடியுங்கிறத நம்ப வைக்குது? அடுத்ததான் என்ன கேட்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்க அமேதியில தான் போட்டிட்டீங்க, அதை விட்டுட்டு இப்ப ரேபரேலியில போட்டிடுறீங்களே, டரோ மத் பாகோ மத் அப்படின்னு ஹிந்தி பெல்ட், அதாவது பயப்படாதீங்க ஓடாதீங்க அப்படின்னு ஹிந்தி பெல்ட் ஃபுல்லு சொல்றாங்களே, அது உறக்க சொல்றது உங்க காதுல விழலையா? ஒரு பொம்பளை கிட்ட தோத்துடுவோங்கிற பயத்துல நீங்க வந்து அங்க அமைதியை விட்டு ஒதுங்கி ரேபரேலியில வந்து போட்டிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஒருவேளை நீங்க ரெண்டு தொகுதியில ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, வயநாட்டிலையும் ஜெயிச்சிட்டீங்க ரேபரேலியிலும் ஜெயிச்சிட்டீங்க, எந்த தொகுதியை வச்சுக்க போறீங்க, எந்த தொகுதியை வந்து விட்டு கொடுக்க போறீங்க? ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதிக்கான வயநாட்டுக்குள்ளேயே திருப்பியும் வச்சுக்க போறீங்களா, தக்க வச்சுக்க போறீங்களா? அந்த மாதிரி இருந்ததுனாக்க யூபியில வந்து காந்தி ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் இதுவரைக்கும் இல்லாத நிலைமை இருந்ததில்ல, நீங்க ஒரு புது சரித்திரத்தை உருவாக்க போறீங்களா? அப்படி ஒருவேளை நீங்க வந்து ரேபரில் வச்சுக்கிட்டு வயநாட வித்து கொடுத்துட்டீங்கன்னாக்க, ரிசைன் பண்ணிட்டீங்கன்னாக்க, யூபியில இருந்து ஒன் மேன் ஆர்மி ஆஃப் காங்கிரஸா இருக்க போறீங்களா? கடைசியா என்ன கேக்குறாங்க அப்படின்னாக்க, இந்த ஆனி ராஜா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரேபரில உங்களுக்காக வந்து வாதாடுவாங்க, உங்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்க தான் நீங்க இங்கேருந்து ஒதுங்கிடு ராகுல்னு போன வீடியோல நான் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, இப்ப நீங்களும் ஒதுங்கி வந்துட்டீங்க ரேபரலிக்கு, அவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்களா? இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலைமை, ஒரு மக்களுடைய அதிருப்தி, அவங்களுடைய ஒரு துக்கமான ஒரு இது, அதாவது மக்கள் வந்து நம்பிக்கையே இல்லாம அவங்க மேல இருக்கும்போது எப்படி வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், நான் அதை செய்வேன் இதை செய்வேன்லாம் பயங்கரமா சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி மக்கள் கேள்விகளை முன் வைக்கிறாங்க, பதில் உங்க கையில தான் இருக்கு, 4ஆம் தேதி எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம். Yeah.